வாழ்க வளமுடன். வெல்கம் பேக் டு சாய் மகேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பெருமாள் கோயிலில் செய்கிற புளியோதரையை அதே டேஸ்ட்டில் நாம் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் வறுத்து அரைக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டீஸ்பூன் மல்லி விதை, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, சீரகம் 1 டீஸ்பூன், இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை தழை இதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி 1 கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம். 1/3 வரமிளகாய் இதையும் நல்லா போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா அப்படியே வறுத்து எடுத்துருங்க. நல்லா கலர் மாறணும். இதை எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி நல்லா கொரகொரப்பாக நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து புளியோதரைக்கு இந்த மசாலா தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க தாளிச்சுக்கலாம். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 1/4 வரமிளகாய் எடுத்து நல்லா பிச்சு போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் இந்த ஸ்டேஜ் வரணும். இதில் 1 கைப்பிடி அளவு வேர்க்கடலை போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ 1 கொத்து கருவேப்பிலை, 10-20 பூண்டு நல்லா தோல் நீக்கி அதையும் போட்டு நல்லா வணக்கலாம். இப்போ நல்லா செக்க வதங்கிருச்சு. இப்போ 1 பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு நல்லா கரைசி அதை எடுத்து நல்லா வடிகட்டி ஊற்றி நல்லா கொதிக்கணும். தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், உப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு நல்லா போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா பச்சை வாசம் போகணும். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா பொடியை 1-2 டீஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். மீதி கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா சாப்பாட்டில் போட்டு கிளறதுக்காக நான் எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து சாப்பாட்டில் ஊற்றி கிளறலாம். நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா கலந்து விடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்சி வச்ச அந்த மசாலா இதையும் போட்டு நல்லா கிளறி விடலாம். அப்போ தான் வந்து நம்ம கோயிலில் செஞ்ச அதே டேஸ்ட்டு, வாசம் எல்லாம் அதே டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. கம கம வாசனையோட கோயில் புளியோதரை டேஸ்ட்டில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சாய் மகேஷ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.